இப்போ எல்லாருமே வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நாலஞ்சு நாளாக. பேரறிவாளன் விடுதலை அப்படின்றது நமது கழகத்திற்கு உண்மையிலேயே கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். இது நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறாங்க. அதாவது பேரறிவாளன் வந்து ராஜீவை கொலை செய்தவர், அவருக்கு இது மாதிரி ஒரு விடுதலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவி ஷோலெல்லாம் டிபேட்லாம் நடக்குது. இது நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்தது, சரித்திரம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்த பேரறிவாளன் கேஸ் வந்து என்னன்றதே தெரிய வரும். 1980களில் அதாவது 70-80களில் அங்கே இலங்கையில் ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, அதாவது உரிமை போராட்டம். தமிழர்கள் அங்கே வந்து ஒரு மிக கேவலமாக நடத்தப்பட்டு ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் 1983 அதாவது ஒரு பிளாக் ஜூலை அப்படின்வாங்க, கருப்பு ஜூலை மாதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கே இருக்கும் அந்த ஒரு இன வெறியர்களால் கொல்லப்பட்டிருந்த காலம். 1983 நான் வந்து 1969 பிறந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும். நம்ம மாவட்ட செயலர் அவர்களுக்கு வந்து ஒரு 20-22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து அந்த பள்ளியெலாம் வந்து அப்போ வந்து லீவுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதாவது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ லீவுன்னு சொன்னால் நாங்கள் யூஸ்வலாக வந்து ஏதோ ஒரு லீவ் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அன்று வந்த கதைகள், அதாவது எப்படி தமிழர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவங்கள கண்ணை நோண்டி அவங்கள சித்திரவதை செய்து பலாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு தெரிந்தப்போ எனக்கே வந்து அந்த பள்ளி பருவத்திலே எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்து என்னுடைய சக மாணவர்கள் எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருந்த அந்த நேரம் அது. அதற்கு பிறகு இந்திய அரசாங்கமும் நமது மாநில அரசாங்கமும் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது இந்தியாவில் தான் நடந்தது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் அந்தெல்லாம் ட்ரைனிங் என்ன, இந்த உரிமை போரில் தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில். அந்த நேரத்தில் தான் பேரறிவாளன் வந்து என்னை விட ஒரு 2 வயசு சின்னவன், 19 வயசு. அந்த 19 வயதில் அவன் செய்த குற்றம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துருக்கான். இந்த பேட்டரி வாங்கிட்டு போய் கொடுத்தது வந்து அந்த ஒரு குற்றத்திற்காக முதலில் 26 பேர் அதில் வந்து அரெஸ்ட் செஞ்சு தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு மேல் விசாரணையில் அதில் வந்து 19 பேர் விடுவிக்கப்பட்டார்கள், மீதி 7 பேருக்கு தூக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பேரறிவாளனும் ஒரு குற்றவாளி அப்படின்னு இருந்தது. அந்த பேரறிவாளன் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்த குற்றத்திற்காக அப்படின்றத பற்றி ஒரு நிறைய டிபேட் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் இந்த பிரசிடென்ட் பார்டன் அப்படின்றதுக்காக அனுப்ப முயற்சி செய்த பொழுது அதற்கு வந்து அவருக்கு பார்டன் அப்படின்றது அதாவது பொது மன்னிப்பு அப்படின்றது வந்து ஜனாதிபதி கொடுக்காத காரணத்தினால் இந்த கேஸ் வந்து அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்தது. அப்போ வந்து 2012 இந்த சிபிஐ என்கொயரின்னு ஒன்று பண்ணுவாங்க, அதில் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி அவர் வந்து ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை வந்து அவர் சொல்கிறார். அவர் பேரறிவாளன் அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்தது வந்து அந்த வாக்குமூலம் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க போலீஸில், அது வந்து அந்த பேட்டரி நான் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அது எதுக்காக வாங்கி பண்ண எதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதை நான் அதை பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 2012 வந்து அவருக்கு சொல்கிறாரு. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இதை வந்து இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய மனசாட்சி என்னை உறுத்துகிறது, இந்த தவறை நான் செய்ததால், இதை நான் சொல்லாமல் இருந்தால் இப்படி சொன்னதுனால தான் அது வந்து ஒப்புதல் வாக்குமூலம் என்று ஆகிவிட்டது, இதை நான் அன்று ஒழுங்காக பதிவு செய்திருந்தால் பேரறிவாளன் இன்னைக்கு விடுதலையை வெளியே வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2012 சொல்கிறார். அதற்கு பிறகு நடந்த சட்ட போராட்டங்கள் எல்லா காலகட்டத்திலும் நாம் தொடர்ந்து எடுத்த முயற்சியினால் தலைவர் தலைவர் அவர்களின் ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையான ஒரு நிலைப்பாடால் பேரறிவாளன் இன்று விடுதலையாகி இருக்கிறான். ஆனால் அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, நாங்கள் பேரறிவாளன் வந்து இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலை. நம்ம சொல்கிறது வந்து எந்த ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க. இப்போ என் பசங்க நான் தப்பு பண்ணியிருக்கலாம், என் பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், அனைவருமே ஏதாவது தவறு செய்வோம். தவறுக்கு ஏற்றால் போல் நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோன்னா திட்டுவாங்க, சிலர் அடிப்பாங்க, இது மாதிரினு இருக்கும். ஒரு சட்டத்தின் கண் பார்வையில் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஃபைன் போடலாம், இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் 14 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஒரு 14 வருஷம் ஒருத்தர் எந்த குற்றம் செய்தாலும் 14 வருடம் அவர் சிறையில் இருந்தார் என்றால், அந்த 14 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கான அனைத்து உரிமைகளும் அவருக்கு இருக்கிறது. அது கொலை குற்றமாகவே இருந்தால் கூட அவர்கள் கண்டிப்பாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து நம்மளுடைய நாட்டின் சட்டம். ஆனால் 31 ஆண்டுகள் அதாவது 2 ஆயுள் தண்டனையையும் தாண்டி தொடர்ந்து அவர்கள் சிலையில் இருக்கும் பொழுது, இதை வந்து பல ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க, போலீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும்,
தொடர்ந்து ஒரு சிறைச்சாலையில் 30 ஆண்டுகள் இருப்பது அப்படின்றது நீங்கள் அதை அவங்களுக்கு கொண்டுட்டே போயிடலாம். அந்தளவுக்கு ஒரு மோசமான வாழ்க்கை, அப்பேற்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதை விட அவர்கள் இறந்து போவது மேல் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட வல்லுநர்கள் போலீஸ்காரங்க எல்லாருமே சொல்லியிருந்த நேரத்தில் தான் உச்ச நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்து இவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கும் ஒரு கொட்டு வச்சுட்டு இதற்கு மேல் மாநில அரசாங்கம் இந்த கேபினெட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஆளுநர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு தீர்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எல்லாரும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதாவது நமது கழகத்தின் ஓராண்டு ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது என்று. நமது தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே ஒரு முதலமைச்சரை போல்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவர் ஒரு மாபெரும் ஒரு தேர்தலில் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருந்த காலத்திலிருந்தே அவர் ஒரு மிகப்பெரிய ஆலோசனைகளை கூறி அன்றிருந்த அரசாங்கத்தையும் நடத்தி கொண்டிருந்தார். அதன் பிறகு கொரோனா வந்த காலகட்டத்தில் எல்லா தலைவர்களும் வீட்டை விட்டு வெளியே வராத சமயத்தில் அவர் ஒன்றிணைவோம் வா என்று ஒரு நல்ல திட்டத்தின் மூலம் மக்கள் பொருளாதாரத்தில் வீழ்ந்திருந்த மக்கள் அன்றைக்கி சாப்பாடு கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மருந்து இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடும் மருந்தும் கிடைக்க வேண்டும் என்று நமது கட்சி எல்லாரும் பணியாளர்களுக்கும் உத்தரவிட்டு மக்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்து அன்று அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் ஆட்சியில் இல்லாத பொழுதும் காப்பாற்றினார். அதே போல் வந்து ஒரு மாபெரும் வெற்றி, தொடர் வெற்றிகள், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் அப்படின்றது வந்தப்போ அதில் வந்து 40 பாண்டிச்சேரியும் சேர்த்து இருக்கும் 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஒரு பலம் வாய்ந்த, அதாவது பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை நமக்கு பெற்று கொடுத்து அந்த ஒரு தேர்தலின் மூலமாக. அதைத் தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் எதிர்கட்சியாக இருந்தபொழுதே ஒரு மாபெரும் வெற்றியை அங்கும் பெற்று அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று தமிழகத்தில் இருக்கும் ஒரே தலைவர் நமது தலைவர் தளபதி தான் என்று கூறும் அளவிற்கான ஒரு மாபெரும் உழைப்பினால் பெற்ற வெற்றியால் முதல்வரானார். அந்த டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா எந்த அளவுக்கு அந்த மே மாதத்தில் எந்த அளவிற்கு ஹாஸ்பிட்டலில் பெட்டுக்கு கிடைக்காது, மருந்து கிடைக்காது அப்படின்ற இருந்த நிலைமையில் ஒன்றிய அரசாங்கத்துடன் போராடி மருந்துகளை பெற்று மக்களை எப்படி காப்பாற்றி ஒரு 2-3 மாதங்கள் தொடர் முயற்சியால் கொரோனாவிலிருந்து நம் அனைவரையுமே காப்பாற்றிய ஒரு மகத்தான தலைவர் தான் நமது தலைவர் தளபதி அவர்கள். ஓராண்டு சாதனை அப்படின்னு சொல்கிறோம், கொரோனாலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதம் அதில் போயிடுச்சு. அதற்கப்புறமா வந்து ஒரு பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம், அதாவது பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக பார்க்காத அளவிற்கு ஒரு மாபெரும் மழை. அதனால் வந்து சென்னையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு மோசமாக இருந்தது. அந்த நேரத்தில் மக்களுக்கு உணவும் உறங்குவதற்கு இடமும் ஏற்பாடு செய்து மக்களை காப்பாற்றியவர் நமது தலைவர் தளபதி அவர்கள். அதே மாதிரி இன்றைக்கி பல துறைகளில் நீங்கள் வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறை அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடம் சென்று படிப்பதற்கு ஒரு தொடர்ச்சியாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பாக இருந்தே நாம் வந்து இந்த மதிய உணவு திட்டம் என்பதை கொடுத்து பசங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது ஏன் நம்ம வந்து இப்போ வந்து காலையில் சிற்றுண்டி அப்படின்றது பல பேர் அதை வந்து எனக்கு கேட்டிருக்காங்க, இதுனா காலையில் டிஃபன் கொடுத்துட்டு மதியானம் எல்லாம் லஞ்ச் கொடுத்துக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்ட்டு. பல இடங்களில் விசாரித்த பொழுது இந்த பெற்றோர்கள் வந்து பசங்களை வந்து காலையில் ஏதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையோ ஏதாவது ஒரு வேலையோ பார்த்துட்டு மதியம் தானே சாப்பாடு போட போகிறாங்க, அதனால் நீ வந்து மதியானம் போனால் போதும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு தாமதமாக அனுப்புவது என்பது ஒரு பெருமளவில் ஒரு குற்றச்சாட்டாக இருந்ததால் காலையிலேயே டிஃபன் கொடுத்தா அந்த காலை டிஃபனுக்காக வந்தாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பள்ளியில் இருந்து படித்து அவர்கள் மேலும் பெரும் கல்விகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு திட்டம் தான் இந்த காலையில் சிற்றுண்டி அப்படின்றது. அதே போல் வந்து நமது கலைஞர் அவர்கள் பெண்கள் 8வது வரை படித்திருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு உதவி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னப்போ
அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துக்கு இந்த உதவி செய்வாங்கன்றதுக்காகவாவது பெண்களை வந்து எட்டாவது வரைக்குமாவது படிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்று இந்தியாவில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றால் அதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தலைவர் கலைஞர் அவர்களும் தான் நமதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து அதே பாணியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்லூரிக்கு சென்றால், அதாவது ஆறாவதிலிருந்து பன்னிரெண்டாம் இது வந்து கிளாஸ் வந்து கார்பரேஷன் ஸ்கூல் அரசு பள்ளிகளில் படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது ஒரு மாபெரும் திட்டம். இந்த திட்டத்தினுடைய பலன் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும்னா இன்னும் ஒரு 5 வருடம் இல்லை 10 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் படித்த மாணவிகள் இன்று எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் அதற்காக வந்து ஒரு இடஒதுக்கீடு இப்போ நடந்து முடிந்த இந்த மாமன்ற தேர்தலெலாம் கூட பார்த்தீங்கன்னா 50% பெண்கள், அதாவது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 200ல் 50% மேலே, சென்னையில் வந்து 101 பேர் தேர்தலில் நின்னாங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு கல்வியை கொடுத்து உயர்கல்வியை கொடுத்து அவர்களை பொருளாதாரத்தில் அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் பெண்கள் அப்படின்றதுக்காகனு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாபெரும் திட்டம். இது சுமார் 600,000 பேர் இதனால் அதாவது மாணவிகள் இதனால் பயனடைவார்கள் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதனால் அரசாங்கத்திற்கு வந்து ஒரு 700-1000 கோடி அப்படின்றது வருஷத்துக்கு செலவாகலாம். அதாவது நீங்கள் காலேஜ் போய் காலேஜ் படிக்கிறாங்கன்னா ஒரு சில கல்லூரிகள் வந்து 3 வருடம் இருக்கும், இந்த அதாவது பிஏ பிஎஸ்சி இது மாதிரி படிப்புலாம் வந்து 3 வருஷம் இருக்கும், என்ஜினியரிங் அப்படின்னா 4 வருஷம் இருக்கும். ஸோ வருடத்திற்கு 12,000 ரூபாய் அப்படின்னா 4 வருஷத்துக்கு 48,000 ரூபாய் அந்த மாணவிகளுக்கு செல்லும். எம்பிபிஎஸ் சேர்றீங்களா, எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு குறிப்பாக பெண்கள் இந்த 7.5% அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு பெரும் வெற்றியை நமது தலைவர் அவர்கள் பெற்றுத்தந்தார்கள். 7.5% அப்படின்னா என்ன அப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு தமிழகத்தில் மொத்தம் 6000 மருத்துவ சீட்டுகள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அதில் 7.5% அப்படின்னா 450 பேர் அரசு கல்லூரிகள் பள்ளிகளிலிருந்து படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த சீட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதே போல் வந்து சட்ட போராட்டங்கள் எந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 7.5% எந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது இப்போ இந்த மாணவர்களுக்கு, அதே போல் வந்து 27% பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அதே மாதிரி வேலை, இந்த ரெண்டுத்திலுமே வந்து 27% ஓபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தவர் தான் நமது தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் வந்து இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார், அவருடைய சாதனைகளை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததே யாருக்குமே தெரியாது. அதில் யாராவது ஒரு அமைச்சர் பேரை எழுந்து சொல்ல சொன்னால் யாரும் யோசித்தா கூட நமக்கு வந்து ஞாபகமே வராது. ஆனால் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் பம்பரம் போல் சுழன்று அனைத்து கோவில்களிலும் இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த நிலத்திலெல்லாம் எத்தனை இந்த முற்பட்ட ஜாதியினர் அவங்கெல்லாம் வந்து எடுத்து அனுபவித்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாம் அவர்களிடம் இருந்து எடுத்து அரசின் கையில் கொண்டு வந்து ஒரு 2000 ஏக்கர் 2500 கோடி ரூபாய்க்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் தமிழக அரசாங்கத்திற்கு மீண்டும் கொண்டு வந்து அதில் ஒரு பெரும் சாதனையை செய்திருக்கிறார். அதே போல் வந்து இப்போ இந்த சிதம்பரம் கோவில் அதுவும் சொன்னாங்க, இப்போது சிதம்பரம் கோவிலில் வந்து உள்ளார போக முடியாது அப்படின்னு இருந்ததை இவருடைய சீரிய முயற்சியினால் இன்று அந்த சிதம்பரம் கோவிலுக்கு போகிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா சாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படின்றது முதல் முதலாக, அதாவது பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை அந்த முள்ளை அகற்றுவதற்கு ஒரு மிக பெரும் ஒரு முக்கியமான ஆளாக இன்று நமது தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது அமைச்சர் அவர்கள் அதை சிறப்பாக செய்திருக்கிறார். இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அது வந்து பொறுக்கலை, ஐயோ இது மாதிரி நம்ம வேலையெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரையுமே வந்து எந்த அளவிற்கு நமது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்றதோட வேலையே வந்து ஏழை எளியவர்கள் அப்படின்றவங்க வந்து அந்த ஏழ்மையை விட்டு மேலே வர வேண்டும் அப்படின்றது தான் எந்த அரசாங்கத்துடைய இதுவும். அந்த விஷயத்தில்
நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து இதை சிறப்பாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கு வந்து அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வீறு கொண்டு செல்லும் அளவிற்கு நமது தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக நமது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு மிக பிரம்மாண்டமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு செங்கலை வச்சு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து நானே அதை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு இந்த கட்டடம் கட்டினாங்க, அந்த கட்டடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, எங்கே அந்த கட்டடம் தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து எடுக்கிறார், ஒரு செங்கல் எடுத்து காமிக்கிறார். அந்த செங்கலை வைத்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை அப்படின்றது வந்து அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதே போல் அவர் தொடர்ந்து அவர் சினிமா துறையிலும் பிரகாசமாக பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய படத்தை நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்தேன். நான் மக்களுக்கு கருத்து சொல்லும் ஒரு படத்தை, அதாவது இது ஒரு ஜாதி படம் அப்படின்றதே கிடையாது, அதாவது ஒரு மனிதனுக்கு மனிதன் எப்படி நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதை அருமையாக எடுத்து சொல்லும் ஒரு திரைப்படமாக அது இருந்தது. அதில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு 1 or 2 சீன்ஸில் வந்து கண்ணில் அழுகையே வந்துடும். அந்த அளவிற்கு சிறப்பாக மக்களின் பிரச்சனைகளை எடுத்து சென்று அவர் கட்சியின் மூலமாக மட்டுமல்லாமல் தனது திரைத்துறையின் மூலமாகவும் அதை எடுத்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு 50 காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற அளவிற்கு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரப்போகும் எந்த தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பணி அப்படின்றது வந்து சிறப்பாக செயல்பட்டு, அதாவது இன்று மாமன்றத்தில் இருக்கும் நமது உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என்று அனைவரும் உறுதுடியன் வேலை செய்தால் இதன் மேல் வரும் எந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி என்பதே இருக்காது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.